So hi and hello, welcome to Vivuka. This is Arvind Avinash. Okay, so after 60 days ungala ellarum meet pannadathula romba sandosham, ellarum safe ah irukinga nenikiren, right? So pathina in the June 1, okayla in the June 1 enna solliranga, staff selection commission naanga pudusa sila exam dates solla porom, fresh dates will be announced at June 1 solliranga. Adhe mari June 5 and the UPSC avangalum naangalum fresh dates kudukka porom solliranga. So idhula nda major take away enna therinjikalana, அடுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த கமிஷன்ஸ், இந்த மாதிரி சர்வீஸ் கமிஷன்ஸ் எல்லாமே எக்ஸாமுக்கு அடுத்தது ரெடி ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த கொரோனா சீசன் முடிஞ்சு கண்டிப்பாக இந்த அடுத்த ப்ராசஸ்க்கு ரெடி ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸாக நீங்களும் அடுத்த ப்ராசஸ்க்கு இப்போது ரெடி ஆகணும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், மார்ச் மந்த், ஓகேங்களா? இந்த மந்த் ஆஃப் மார்ச்னா சிஜிஎல் கரெக்டாக முடிஞ்சது, எஸ்எஸ்சி சிஜிஎல் Tier 1 முடிஞ்சது இல்லையா? அதே மாதிரி சிஹெச்எஸ்எல் எக்ஸாம், எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 டே போய் சில ஷிஃப்ட் எக்ஸாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் லைக் மார்ச் 22, ஓகேங்களா, நேஷன் வைட் ஃபர்ஸ்ட் லாக்டவுன் வந்தவுடனே எக்ஸாம்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க, ரைட்டுங்களா? ஸோ அப்போ நிறையா பேர் இன்னும் எந்த எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த சிஹெச்எஸ்எல்க்கு தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதே மாதிரி சில கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஜிஎல் கிளியர் பண்ணியிருக்கலாம், ஸோ அதாவது சிஜிஎல் எக்ஸாம் முடிச்சிருக்கலாம். ஸோ அந்த கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஜிஎல்ல Tier 2 ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போது மெயினாக இந்த சிஹெச்எஸ்எல் ஆகட்டும், இந்த சிஜிஎல் ஆகட்டும், அதே மாதிரி நம்ம எஸ்எஸ்சியில் பழைய கேலண்டர் விட்டாங்க முன்னாடி, இந்த வருஷம் ஆனுவல் கேலண்டரில் டிசம்பர் மந்த் மறுபடியும் ஒரு சிஹெச்எஸ்எல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. முன்னாடி ஒரு சிபிஓலாம் வரப்போகுது நம்ம சொன்னாங்க. ஸோ அப்போ எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டினியூஸாக இருக்குது, ஓகேங்களா? நமக்கு எந்த விதமான இந்த மாதிரி நெகட்டிவிட்டி எடுத்துக்க வேணாம், இந்த மாதிரி ப்ரைவேடைசேஷன் ஃபேக்டர் இதெல்லாம் மைண்டில் நம்ம எடுத்துக்க வேணாம். ஏன்னா நம்ம எஸ்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிஹெச்எஸ்எல் கிளியர் பண்ணி வச்சுக்கோங்களேன், சிஹெச்எஸ்எல் கிளியர் பண்ணிங்கன்னா என்னவா போஸ்ட் ஆவீங்க, போஸ்டல் அசிஸ்டண்ட்டாக கிளியர் ஆவீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு மினிஸ்ட்ரியில் எல்டிசியாக போஸ்ட் ஆவீங்க. அப்போ இந்த போஸ்டல் அசிஸ்டண்ட் ஆகட்டும், ஒரு எல்டிசி ஆகட்டும், கண்டிப்பாக யார் இருக்கணும், ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் உட்காரணும். இந்தியன் கவர்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸை போய் ஒரு ப்ரைவேட் செக்டார்கிட்டையும் அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது. அப்போது நம்மளோட ஃபீல்டு எப்பயுமே இந்த எக்ஸாம் இருக்கும், நம்ம அதுக்கு என்றைக்குமே தயாராக இருக்கணும், கவர்மெண்ட்டை காரணம் காட்டிட்டு இருக்க வேணாம். நம்ம இந்த லைக் ப்ரைவேடைசேஷன்ன்ற விஷயம் இன்றைக்கி நேற்று பண்ண ஆரம்பிச்சது இல்லை, 1991 ரொம்ப அதிகமாகவே இந்த ப்ரைவேடைசேஷன் போயிட்டு இருந்துச்சு. இன்ஃபேக்ட் லால் பகதூர் சாஸ்திரி பீடியில் 66களிலே ஆரம்பிச்சது ப்ராசஸ். ஸோ இதை கண்டு நம்ம என்றைக்குமே பயப்பட வேணாம், உங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனை ஃபுல் மோடில் வைங்க, ரைட், அதை விட்டுருவோம். ஸோ இந்த கஷ்டமான நேரத்தில் எங்கே அது தேர் இஸ் எ ப்ராப்ளம், அதாவது வேர் தேர் இஸ் எ ப்ராப்ளம் தேர் வில் பி ஆப்பர்ச்சுனிட்டி, எங்கே கஷ்டமாக இருக்கோ அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். அப்போது அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் ஒரு சின்ன ஒரு அனவுன்ஸ்மெண்ட், சின்ன ஒரு ப்ரோக்ராம் வியூ காலில் இருந்து நாங்கள் பண்ணலான்ருக்கோம். அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஃபீல்டு, ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டில் ஃபீல்ட் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 31st, அதாவது சண்டே, ஓகேங்களா, கம்மிங் May 31st வர சண்டே நம்ம ஒரு ஃபுல் லென்த் டெஸ்ட்டு வைக்கலான் இருக்கோம். இந்த ஃபுல் லென்த் டெஸ்ட்டு எதை சார்ந்து இருக்கும்னா சிஜிஎல் Tier 1 மற்றும் சிஹெச்எஸ்எல் ப்ரிலிம்ஸ் மாதிரி இருக்கும். அதாவது ரீசனிங் ஒரு 25, ஆப்டிடியூட் ஒரு 25, ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு 25, ஜென்ரல் இங்கிலீஷ் ஒரு 25 இப்படின்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த மார்க் வில் பி ஆன் த லைன்ஸ் ஆஃப் த Tier 1 பேட்டர்ன். உங்கள் Tier 1 எப்படி இருக்கோ அதே மாதிரி பேட்டர்ன் தான் இருக்க போகுது. இந்த டெஸ்ட்டில் அதாவது 100 நம்ம அதை என்ன பண்ணுவோம், 200 நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம் இல்லையா? இந்த டெஸ்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக இப்போ நீங்கள் சிஹெச்எஸ்எல் எழுத போகிறீங்கன்னா இந்த டெஸ்ட்டில் 140 அடிக்கிறீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் சிஹெச்எஸ்எல் அடிக்கலாம். அதே பேட்டர்னில் தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து நம்ம வியூகன்ஸ் ஆகட்டும், நான் வியூகன்ஸ் ஆகட்டும், ரெண்டு பேருமே இந்த டெஸ்ட் எழுத போகிறோம், ஓகேங்களா? இந்த டெஸ்ட்டை வந்து வியூகன்ஸும் எழுதி பார்க்கலாம், அதே மாதிரி நான் வியூகன்ஸும் எழுதி பார்க்கலாம். இங்கே என்ன பண்ண போகிறோம், இதில் ஃபார் வியூகன்ஸ் இந்த டெஸ்ட்டை எடுக்கணும்னா நம்ம இந்த டெஸ்ட் எங்கே அப்லோட் ஆகும், May 31st சண்டே அன்னைக்கு இந்த டெஸ்ட்டு எங்கே அப்லோட் ஆகும்னா நம்ம வியூகாவோட ஆப்பில் இந்த டெஸ்ட் அப்லோட் ஆகும். ஃபார் நான் வியூகன்ஸ் என்னென்னா நம்மளோட யூடியூப் சேனலில் இந்த கம்யூனிட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த கம்யூனிட்டி அங்கே வந்து அந்த டெஸ்ட்டுக்கான PDF-ஐ நம்ம 31st May வந்து நம்ம போடுவோம். சப்போஸ் இந்த 31st சண்டே இந்த டெஸ்ட்டை நீங்கள் காலைல 10 மணிக்கு உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு போடப்படும், ஓகேங்களா? காலைல 10 மணிக்கு இந்த டெஸ்ட் உங்களுக்கு அப்லோட் ஆகிடும்.
நீங்கள் அதை எழுதி பார்த்துக்கலாம். அடுத்த நாள் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டெஸ்ட்டுக்கான ஒரு கட் ஆஃப் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவோம். இந்த கட் ஆஃபில் நம்ம வியூகன்ஸ் பாஸ் ஆகிறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த கட் ஆஃப் மேலே சில நபர்கள் கண்டிப்பாக வருவீங்க. அப்போது அந்த டாப்பர்ஸை மட்டும் பிக் பண்ணி பண்ண போகிற ப்ரோக்ராம் பேர் தான் பேட்டில் ஃபீல்டு. இந்த ப்ரோக்ராம் பேர் தான் பேட்டில் ஃபீல்டு. ஸோ நம்மளோட வியூகன்ஸ் ஓகேங்களா, நம்மளோட வியூகன்ஸ் எப்பயுமே ஜென்ரலாக இந்த கான்செப்ட் ஓரியன்டில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஃபார் த பாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் தான் நம்ம கூட ட்ராவல் ஆகிட்டு இருப்பீங்க. அப்போ இவங்க எல்லாருமே என்னென்னா கான்செப்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. எங்கே நம்ம லேக் ஆகிறோம் அப்படின்னா, மெயின் ஃபேக்டர் இந்த டைம் மேனேஜ்மெண்ட். அப்போது என்ன டைம் மேனேஜ்மெண்ட்டு, எல்லாத்துக்கும் 25 மார்க் தான். இந்த 25 மார்க்கில் ஆப்டிடியூட்லேயே நம்ம ரொம்ப நேரம் உட்காரத்தால் நம்ம ஒன்றும் ஆக போகிறதில்ல. அப்போது ஃபஸ்ட்டு ரீசனிங்கை எவ்வளோ நேரத்தில் முடிச்சு தூக்கி போடணும், ஜிஎஸ்ஏ எவ்வளோ நேரத்தில் முடிச்சுட்டு போடணும், இங்கிலீஷை எதை ஃபஸ்ட்டு எடுக்கணும், ஒரு கிளாஸ் டெஸ்ட்னா கிளாஸ் டெஸ்ட்டு முதல்ல எடுக்கணுமா, இல்லை ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஃபஸ்ட்டு எடுக்கணுமா, இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம இந்த பேட்டில் ஃபீல்டில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் செட்டாக உங்களுக்கு கொடுக்கப்படும். ஓகேங்களா, இதுதான் கம்ப்ளீட்டாக டைம் மேனேஜ்மெண்ட் ஓரியன்ட் ஃபீல்டாக தான் நம்மளோட எது இருக்க போகுது, பேட்டில் ஃபீல்ட் ப்ரோக்ராம் இருக்க போகுது. சரிங்களா, அப்போது நீங்கள் கேட்கலாம், எப்போ இந்த பேட்டில் ஃபீல்ட் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா, May 31st டெஸ்ட் எழுதுறவொன்னே ஜூன் 1 உங்களுக்கு கட் ஆஃப் சொல்லிடுவோம் இல்லையா. ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸை எடுத்து உடனே நம்மளால் இன்ஸ்டியூஷன்ஸ் நம்மளால் ரன் பண்ண முடியாது இல்லையா. ஸோ கவர்மெண்ட்டோட நார்ம்ஸ் படி இன்ஸ்டியூஷன் ஆரம்பிக்கலான்னு பெர்மிஷன் கொடுத்துட்டோம்னா நம்ம அந்த டாப்பர்ஸ் ஆரம்பிக்கலாம். சப்போஸ் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி இன்னும் கொஞ்சம் டேட் தள்ளி போகணுன்னா நம்மளோட வர்ச்சுவல் கிளாஸஸில் நம்ம போக போகிறோம். ஓகேங்களா, வர்ச்சுவல் கிளாஸஸில் அந்த ஸ்டூடெண்ட்ஸை நம்ம விட்டுற முடியாது, எக்ஸாம்ஸ் அடுத்தடுத்து இருக்குது. ஸோ நம்ம அடுத்ததை நோக்கி போயாகும் சரிங்களா. இதுதான் அந்த பேட்டில் ஃபீல்ட் ப்ரோக்ராம். அதாவது இந்த பேட்டில் ஃபீல்ட் ப்ரோக்ராம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜென்ரல் அவேர்னஸ் 25 வச்சுக்கோங்களேன். இந்த ஜென்ரல் அவேர்னஸ் 25 லைக் எப்படின்னா ப்ராக்டிஸ் செட்டு கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம் ஜென்ரல் அவேர்னஸில் ஹிஸ்ட்ரி வரும், ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் இப்படிலாம் எல்லாம் இருக்கும் இல்லையா. சப்போஸ் இந்த மிடில் எடுத்துக்கலாமே பாலிட்டி. அப்போ இந்த பாலிட்டியில் என்ன பண்ண போகிறோம், ப்ரியாம்பிள். ப்ரியாம்பிளுக்கு அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி. அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரியாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா ப்ரியாம்பிள் மற்றும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் என்னென்னலாம் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, ஆர் என்னென்னலாம் பாசிபிலிட்டி நம்மளோட ஸ்டாஃப் செலெக்ஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி ஹிஸ்ட்ரி எடுத்தீங்களா, ஏன்ஷியன்ட் எடுத்தா ஐவிசியில் ஆரம்பிச்சு ஓகேங்களா, அதே மாதிரி ஐவிசியில் ஆரம்பிச்சு டுவர்ட்ஸ் குப்தாஸ் வரைக்கும் என்னென்ன ப்ராபபிலிட்டி க்வெஸ்சன்ஸ் இருக்கோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேக்டர் செட்டர் ஆப்டி எடுத்துக்கிறோமா, அதே மாதிரி தான் ஆப்டியில் இதை பிரிச்சுக்கலாம். அப்ளிகேஷன் ஆகட்டும், அட்வான்ஸ் மேக்ஸ் ஆகட்டும், அட்வான்ஸ் மேக்ஸ், அல்ஜிப்ரா, ட்ரிக்னோமெட்ரி, ஜியோமெட்ரி, மென்சுரேஷன் எடுத்தால் ஃபுல்லாக 2D ஓகேங்களா, 2D சார்ந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே இது வரைக்கும் ப்ரீவியஸ் என்னென்ன கேட்டிருக்காங்களோ இது எல்லாமே டைம் மேனேஜ்மெண்ட்டாக. நெக்ஸ்ட்டு மென்சுரேஷன் 2D சொன்னோம் இல்லையா, 3D நெக்ஸ்ட்டு 3D அது ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு டாப்பிக்காக போகலாம். ப்ரிபோசிஷன்னா ப்ரிபோசிஷனில் ஒரு 100-200 க்வெஸ்சன், அட்வர்ப் அதே மாதிரி அப்ஜெக்டிவ் ஓகேங்களா. ஸோ நவுன் வேர்ப்ஸ் ஆகட்டும், ஆக்டிவ் லைக் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், இது எல்லாமே ஒரு டாப்பிக்காக 100-150 க்வெஸ்சன்ஸ் ப்ரீவியஸ் இயரில் கேட்டது. அதே மாதிரி வியூக்காக நம்மளோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் ஒர்க் பண்ணி மோஸ்ட் ப்ராபபிள் க்வெஸ்சன் எடுத்து நம்ம இதில் ஒர்க் பண்ணலான் இருக்கோம். ஸோ இதுதான் இந்த பேட்டில் ஃபீல்ட் ப்ரோக்ராம் இருக்குது ரைட்டுங்களா. அதே மாதிரி டெலகிராம் குரூப் நம்ம வியூகன்ஸ் நம்ம வியூக்காக வந்து இந்த குவாரண்டைன் டேஸில் ஸ்டூடெண்ட்ஸ் கூட எப்பயுமே ஒரு டச்சில் இருக்கணுன்றதுக்காக இந்த டெலகிராமில் தனியாக குரூப்ஸ் இருக்குது. எஸ்எஸ்சிக்குன்னு இருக்குது, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி இப்படி எல்லாத்துக்கும் தனியாக குரூப் வச்சுருக்கோம். எல்லாத்துலேயும் க்வெஸ்சன்ஸ் நம்ம ரெகுலர் பேசிஸில் ஒரு 30 க்வெஸ்சன்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நீங்கள் அந்த குரூப்பில் ஆட் ஆகலைன்னா கண்டிப்பாக ஆட் ஆகிக்கோங்க, அந்த குரூப்போட லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஆட் ஆகிக்கோங்க ரைட்டுங்களா. ஸோ இதுதான் இந்த பேட்டில் ஃபீல்ட் எஸ்எஸ்சி சார்ந்து இருக்க போகுது ரைட்டுங்களா. எல்லாமே அதான், இப்போ ரீசனிங் எடுத்தால் ரீசனிங்கில் வேர்பல் ரீசனிங், நான் வேர்பல் ரீசனிங் ஓகேங்களா, எல்லாத்தையும் நம்ம பார்ட் பார்ட்டாக பார்க்க போகிறோம். இதுதான் இந்த பேட்டில் ஃபீல்டில் கம்ப்ளீட்டாக கவர் ஆக போகுது. அடுத்த 2 மாதம் எக்ஸாம் வர வரைக்கும், இந்த டிசம்பர் வரைக்கும் நம்ம ஃபுல்லாகவே கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் அடிக்கணும் ரைட். ஸோ அதே மாதிரி இந்த பேட்டில் ஃபீல்ட் எஸ்எஸ்சிக்கு மட்டும்தானா அப்படின்னா கிடையாது, பேங்கிங்க்கு தனியாக இருக்குது. இப்போது பேங்கிங்
உங்களோட அடுத்த நீடை பொறுத்து சில பேர் எஸ்பிஐ மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம், சில பேர் வந்து ஆர்ஆர்பி கிளர்க்குக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம், சில பேர் அடுத்த ஆர்ஆர்பி பிஓ கான்ஸ்டன்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம். அப்போ ஸ்டூடெண்ட்ஸோட நீடை கேட்டர் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்ட்டு அதுக்கு உங்களுக்கு கன்சர்ன் பேங்கிங் ஸ்டாஃப் அவங்களோட பேட்டில் ஃபீல்ட் பிளானை உங்ககிட்ட கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளோட அடுத்த பிளான், ரைட்? ஸோ இப்போ கூட ஒரு ரெண்டாம் முன்னாடி சாரி போன வாரம் நினைக்கிறேன் ரெண்டு வாரம் முன்னாடி ஐபிபிஎஸ் கிளர்க்கோட ரிசல்ட்டு கூட வந்துச்சு, நீங்கள் அதில் கூட பார்த்துருக்கலாம். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. இந்த நிறைய கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு விஷயத்தை தான் நம்ம எடுத்துகிட்டு இருந்தாங்க, கன்சிஸ்டன்சி அண்ட் டிசிப்ளின். அதாவது இந்த கஷ்டமான நேரத்தில் நம்ம ஒன்றே ஒன்று தான் நம்மக்கிட்ட இருக்கணும், அமைதி மற்றும் பேஷன்ஸ் மற்றும் டிசிப்ளின். டிசிப்ளின்னா ஒழுங்காக ஒரு ட்ரெஸ் பண்ணுறதோ இல்லை ஒரு ஹேர் கட்டோ அது டிசிப்ளின் இல்லை. இந்த ஃபீல் இந்த டைம் ஃப்ரேம் 1 இயர் டைம் ஃப்ரேமில் ரெகுலராக கான்ஸ்டண்ட்டாக நம்ம 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் டெய்லி படிக்கிறது, தட் இஸ் கால் டிசிப்ளின். அப்போ இந்த கன்சிஸ்டன்சி நம்ம என்றைக்குமே நமக்குள்ளே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கணும், ஓகேங்களா? ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் த கீ, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ப்ரூஸ்லி கூட ஒரு முக்கியமான ஒரு வாக்கியம் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, 10,000 கிக்கு ஒருத்தவன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருப்பான், அவனை பார்த்து பயம் இல்லை. ஒரே கிக்கை 10,000 வாட்டி ஒருத்தவன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருப்பான், அதுதான் எனக்கு ரொம்ப பயமான விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ ஒரே விஷயம், ஒரு மாக்கை மட்டும் எடுங்க, 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் ஒரு நாள் கன்சிஸ்டண்டாக நம்ம உட்காந்து ஆகணும். ஒரு 6 மாதம் ஃபுல்லாக நம்ம ஒரு 10,000 கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்துருக்கணும். அப்போ தான் நம்ம எக்ஸாமுக்குள்ளேயே போகும்போது நமக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம பேட்டில் ஃபீல்டில் ஃபுல்லாக பண்ண போகிறோம். மினிமம் 10,000 கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்துடணும், ஏன்னா தட் இஸ் அவர் மோட்டோ அண்ட் உங்களை பார்க்க வச்சுருவோம், அது எங்களோட கடமை, சரிங்களா? ஸோ உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். கூட சீக்கிரம் நீங்களும் உங்கள் சக்ஸஸ் ஸ்டோரியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.